ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஐரோப்பியர்களின் வருகை லெசனில் உள்ள கொஸ்டின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அதுக்குள்ளான கீ ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. நெக்ஸ்ட்டு, பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தென்முனை அடைந்த ஆண்டு 1487. அதுக்கப்புறம் நான்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட கூற்றில் எது சரி? இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. இது வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மைடா கிடையாது, அல்போன்சா டி அல்புகர்க்கு. அடுத்தது, பிரெஞ்சுக்காரர்களின் வணிக மையம் சூரத்தில் மார்க்காராவால் அமைக்கப்பட்டது. இந்த வணிக மையத்தை சூரத்தில் அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரோன். அடுத்தது, சீகன் பால்கு தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை அமைத்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது, 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆளுநர் ஜோதன் பர்க்குன்னு போட்டிருக்கு. ஆனால் அவர் அந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆளுநர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோசப் ஃப்ராங்காய்ஸ் டூப்ளே. அவரு தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியில் 1742 இருந்த ஆளுநர். அடுத்தது, ஃபோர்த்து, டையு கடற்பொருளில் வெற்றி பெற்றவர் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. அதுக்கப்புறம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, புனித டேவிட் கோட்டை வந்து 1690 அந்த ஆண்டில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா 1501, இது வந்து ரெண்டாவது முறை வாஸ்கோடகாமா இந்தியா வந்த வருஷம். தேர்ட் ஒன், பார்த்தலோமியோ டயஸ், 1487. டேனியர்கள் 1845. பார்த்தலோமியோ டயஸ் வந்து 1487 தான் தென்னாப்பிரிக்காவின் தென்முனையை அடைந்த ஆண்டு. டேனியர்கள் வந்து இந்தியா விட்டு வெளியேறி, அவங்களோட குடியேற்றங்களை விட்டு வெளியேறின ஆண்டு 1845. அடுத்தது, இந்திய பெண்களுடன் போர்ச்சுகீசிய திருமணத்தை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அல்போன்சா டி அல்புகர்க். இவர் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக இந்த போர்ச்சுகீசிய ஆண்களுக்கும் இந்திய பெண்களுக்கும் திருமண ரிலேஷன்ஷிப்பை நிறைய ஆதரித்தார். அடுத்தது, டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியவர் யாருன்னா, நான்காம் கிறிஸ்டியன். அடுத்தது, எயித்து கொஸ்டின், ஜஹாங்கீர் அவைக்கு 1615 இங்கிலாந்து மன்னரால் அனுப்பி வைக்கப்பட்டவர் சர் தாமஸ் ரோ. அடுத்தது, 1690 சுதான் நுதி என்ற இடத்தில் வர்த்தக மையம் அமைத்தவர் ஜாப் சார்னாக். 1639 மெட்ராஸை குத்தகைக்கு எடுத்தவர் பிரான்சிஸ் டே. அடுத்தது, செயின்ட் லூயிஸ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? பாண்டிச்சேரி. 12வது கொஸ்டின், டேனியர்களின் தலைமையிடம் செராம்பூர். டேனியர்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறிய ஆண்டு 1845. இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகம் செய்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிடப்பட்ட ஆண்டு 1563. 16வது கொஸ்டின், 1537 டையுவை கைப்பற்றியவர் நினோடி குன்கா. பெட்ரா போர் யாருக்கிடையே ஏற்பட்டது? டச்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே. கெல்ரியா கோட்டை எங்கு கட்டப்பட்டுள்ளது? பழவேற்காடு. டச்சு வைரங்களை எங்கிருந்து ஏற்றுமதி செய்தனர்? பழவேற்காடுல இருந்து தான் ஏற்றுமதி செய்தார்கள். அடுத்தது, கருப்பு மிளகுக்கு ஏகபோக உரிமை பெற்றவர்கள் டச்சுக்காரர்கள். நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கிய ஆண்டு 1602. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரின் முயற்சியால் வெளியிடப்பட்டது? டாட்வெல். ரிசர்வ் வங்கி எப்போது இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றது? 1935. அடுத்தது, 24th கொஸ்டின், இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில் கட்டப்பட்ட ஆண்டு 1949. அடுத்தது, புனித லூயிஸ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? பாண்டிச்சேரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். இதில் அதுக்குள்ளான ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதே போல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு லெசன் கொடுப்பேன், அதுக்கப்புறம் அதுக்குள்ள டெஸ்ட்டு ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.